சிறு தொழில்ன்ற முறையில் வந்து ஒரே ஒரு மிஷினை போட்டு நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். கொரோனா பீரியடில் வந்து மாஸ்க் தைக்கிறதுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் அந்த டைமில் எடுத்து ஒரு 50 பேருக்கு வந்து வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி அந்த இது ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். 50,000 மாஸ்க்கு மேலே வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த கொரோனா டைம் முடிஞ்சோடனே எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு வீட்டில் அந்த லேடிஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லோன் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு 5 மிஷின் போட்டுட்டாங்க. என்ன பண்ணோம், வீட்லேயே செஞ்சுட்டு இருந்தோம். லேடிஸுங்கெல்லாம் வந்து அங்கேருந்த கம்பெனி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்தாங்க. அந்த டைலர்ஸ்லாம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்ட்டு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ்லேருந்துலாம் நாங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சோம். எங்க லேடிஸுங்களும் எங்களுடைய பசங்களா இருக்கவங்களும் இன்னும் மேம்மேலும் வளர்ந்து அவங்களுடைய சொந்த கால அவங்க நிக்கணும்ன்றதுக்காகவும் நான் இந்த கம்பெனி வந்து இன்னும் விரிவாக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சிபுரத்துல 62 வயதான பெண் ஒருத்தங்க தொழில் செஞ்சு 50 பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வராங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய சொந்த காலில் நிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தரத்துக்கு தயாரா இருக்கோம். இளம் பெண்களுக்கு தொழில் முனையறதுல இவங்க ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. எங்க கிட்ட இருக்க லேடிஸும் அவங்களோட சொந்த முயற்சியில அவங்களும் ஒரு மிஷின்ல போட்டு நடத்தணும். நாங்க வந்து மிஷினை வந்து கடன் முறையில எங்க கிட்ட இருக்க செகண்ட் ஹேண்ட் மிஷினையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். புது மிஷினும் கொடுக்குறோம், பழைய மிஷினும் கொடுக்குறோம். அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வெளியே வேலை கிடைக்கலன்னு போது எங்க கிட்ட இருந்தே பீஸ் எடுத்துட்டு போய் செய்யறாங்க. அதையும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச துறையில வேலை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில இவங்க பேசுறாங்க. வாங்க இவங்களை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மகளிர் தினம் வருது, அதை ஒட்டி இந்த நிகழ்ச்சியில வந்து நான் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் மாடவீதி பகுதியை சேர்ந்தவங்க 62 வயதான தங்கம் கணவர் ஜெயச்சந்திரன் உயிரிழந்த நிலையில தனி பெண்ணா நின்னு இப்போ தொழில் செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தையல் கலை மேல அதிக ஆசையா, அதை தொடர்ந்துதான் இவங்க கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள்ல கண்காணிப்பாளரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கணவர் இருக்கும்போது அவர் கொடுத்த ஊக்கம் மற்றும் தன்னுடைய மகன் கொடுத்த ஊக்கத்தின் அடிப்படையில இவங்க தனியா தொழில் தொடங்க ஆரம்பிச்சு இப்போ நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50 பெண்களுக்கு மேல இவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வராங்களாம். கொரோனா காலகட்டத்துல தான் இவங்களுடைய பணி பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருந்திருக்கு. அப்போ பெரிய நிறுவனங்களுக்கு மாஸ்க் தயாரிக்கக்கூடிய பணியில இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் சின்ன சின்ன நிறுவனங்கள் இவங்கள ஆடை தயாரித்து தர சொல்லி கேட்டிருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்துதான் இவங்க ஆடை தயாரிப்புல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ பல நிறுவனங்களுக்கு இவங்க ஆடை தயாரிச்சு கொடுத்துட்டு வராங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு சில நிறுவனங்கள் இவங்களுக்கு கடனுதவி செஞ்சிருக்காங்களாம். அதன் மூலமா தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதாகவும் 50 மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதாகவும் இவங்க சொல்றாங்க. பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல வேலை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு 62 வயதுல இந்த பெண் சாதிச்சு காட்டி எல்லா பெண்களுக்கும் ஊக்கம் அளிச்சிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.